நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். கடந்த இரண்டு வீடியோக்களாக மேஷத்திற்கு எட்டாம் அதிபதி எப்படி இருப்பார், ரிஷபத்திற்கு எட்டாம் அதிபதி எப்படி இருக்க வேண்டும், எந்த நிலையில் இருந்தால் நன்மைகள் தீமைகள் என்பதை பார்த்துவிட்ட நிலையில் எட்டாம் அதிபதியின் வரிசையில் மிதுன லக்னத்திற்கு எட்டாம் அதிபதியான சனி எந்த மாதிரியான அமைப்புகளில் இருந்தால் நன்மைகள் தீமைகள் சாதகம் ஒரு மாதிரியான நல்ல நிலைகள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருவோம். பொதுவாகவே எட்டாம் அதிபதி என்பவர் கடுமையான துன்பங்களை தரக்கூடியவராகவே கருதப்படுகிறார். ஆறு எட்டு மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லிடுறோம் இல்லையா, ஆறாம் பாவகமும் எட்டாம் பாவகமும். உண்மையை சொல்லப்போனால் எட்டாம் பாவகம் அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல் பாவகம் கிடையாது. எதிர்பாராத அதிர்ஷ்டம், தொலைதூரம் நோக்கி போய் பொருள் தேடுதல் போன்ற அமைப்புகளை எட்டாம் பாவகம் கடன் நோய் அசிங்கம் கேவலம் வம்பு மரணம் பற்றிய விஷயங்கள் அனைத்தையும் விபத்து அசிங்கம் கேவலம் அவமானம் எல்லாத்தையுமே எட்டாம் பாவகம் தான் குறிக்கிறது என்றாலும் கூட அதிலும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் உழைப்பை மீறின தன்மை பினாமி சும்மா வர்ற புதையல் எல்லாமே எட்டாம் இடத்துல இருக்கின்றதையும் சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு லக்னத்திற்கும் எட்டாம் பாவகம் தனித்தன்மையானவை, எட்டாம் பாவக அதிபதி தனித்தன்மையானது. இந்த அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா மேஷ லக்னத்திற்கு லக்னாதிபதியே எட்டாம் அதிபதியாக வருவார். அது ஒரு விதத்தில் கெட்ட நிலைமை தான். நீங்களே வந்து இந்த லக்னாதிபதியே எட்டாம் அதிபதியாக வர்றவங்களை பார்த்து நான் என்ன சொல்வேன்னா, மிதுன லக்னத்திற்கு அவர் எட்டாம் அதிபதியாகி எங்கே இருந்தால் நன்மைகளை செய்வார். அப்படி பார்த்துட்டோம்னா இங்கே லக்னம் ஏழு பத்து பதினொன்று ஆகிய நான்கு இடங்கள் மிதுனத்திற்கு சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றன. முதலில் ஒன்று சொல்லி விடுகிறேன், கண்டிப்பாக ஒன்று, சனி எங்கே இருந்தாலும் தப்பு. யாராக இருந்தாலும் சனி எங்கே இருந்தாலும், சனி என்பவர் இருக்க தேவையில்லாத ஒரு கிரகம். மனதை கழற்றி வைத்து விட்டுத்தான் நீங்கள் ஜோதிடம் பார்க்கணும்னு நான் சொல்கிற வார்த்தை சனிக்கு கண்டிப்பாக பொருந்தும். நீங்களே ரிஷப துலா லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா சனி யோகாதிபதியாச்சே எனக்கு அவர் தானே செய்வார்னு விதண்டாவாதம்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. கர்மாவின் அடிப்படையில் தான் நம்ம லக்னங்களில் பிறக்கிறோம். சனியின் லக்னங்களில் பிறந்தவருக்கு சனிதானே யோகர், யோகர் சனிதானே லக்னாதிபதி, ரிஷப துலாம் லக்னத்திற்கு அவர் தானே யோகாதிபதினா அதுக்கு நான் என்கிட்ட பதில் கிடையாது. சனி என்பவர் இருக்கவே தேவையில்லாத, மனிதனுக்கு தேவையில்லாத அத்தனை அமைப்புகளையும் செய்யக்கூடிய கிரகம் சனி. அதே நேரத்தில் சில சிக்கல்கள், இதை தான் வந்து உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமாக இந்த சசயோகம் பற்றிய கட்டுரைகளில் எழுதியிருப்பேன். இங்கே சனி அவருக்கு மிதுனத்திற்கு பாக்கியாதிபதியாகவும் வருவார். அதே நேரத்தில் எட்டாம் அதிபதியாகன வந்தால் ஆயுள் காரகனாகிய சனி எட்டில் இருப்பது ஆயுளை கொடுக்கும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயுள் வந்து கொடுக்கும், ஆயுள் காரகனாகிய சனி வந்து ஆயுள் எட்டாம் இடத்திலேயே இருக்கலாம். ஆனால் அந்த எட்டாம் இடத்துல இருந்தால் என்ன நடக்கும், அஞ்சில் சனி உச்சம், கூடவே சுக்கிரன் குருவோடு இருந்திருக்கிறார், அட்டகாசமாக இருப்பார். பாக்கியங்கள் அப்படியே கொட்டும், எதிர்பாராத அதிர்ஷ்டம் கொட்டும். இங்கே தான் சுபத்துவம் கடுமையாக வேலை செய்யும். சுக்கரநகரம் இங்கே இணைச்சி போட்டுட்டேன், அவர் வக்கரமாக மாட்டார். ஏன்னா சூரியன் பக்கத்திலே இருப்பார். சூரியன் சனிக்கு ஐந்திலிருந்து சனிக்கு ஒன்பதில் வரைக்கும் சூரியன் இருந்தால் அவர் வக்கரத்தில் இருப்பார். இங்கே சனி வக்கரமும் ஆக மாட்டார். ஐந்தாம் இடத்தில் ஏற்கனவே சொன்னேன் அவர் இருக்கக்கூடாதுன்று. தலைகீழாக இங்கே சுக்கரனோடு இணைந்து குருவின் பார்வை, இங்கே நம்ம இணைவை போட்டுக்கிறோம். நீங்கள் எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கோங்க, எல்லா கட்டத்தையும் நான் போட்ட முடியாது இல்லையா, உங்களுக்கு அது புரியணும் இல்லையா, பேசிக் புரியணும்ல. வளப்பழத்தை உரிச்சு கையில் கொடுத்துட்றேன், அதுக்காக அப்படியே ஐயா வெட்டி கிட்டி பிசைந்து அப்படியே ஊட்டி விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமேலாம் கேட்கக்கூடாது. இங்கே சனியின் சுபத்துவம் காட்டப்பட்டிருக்கிறது, சுபத்துவ தன்மையை குறித்து சொல்லிட்டேன். ஆக இந்த அமைப்பில் சனி சுக்கரனோடு சேர்ந்து குருவோடு சேர்ந்து வளர்புரை மூணு விதமாக கொடுத்துருக்குறேன். எட்டில் சனி குரு இணைஞ்சிருக்கு, நீச்ச குரு தான் பரவாயில்ல. குருவை பலவீனப்படுத்தி சனி சுபத்துவம் அடைகிறார். சனி எட்டாம் இடத்துல நல்ல பலன்களை என்ன எதிர்பாராத அதிர்ஷ்டம், வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடங்கள், ஏமாற்றி பிழைத்தல், அவருடைய காரகத்துவம். சனியின் நீச்ச காரகத்துவங்களில் பலன் இருக்கும் சனி திசையில். கடுமையான அமைப்பு ஐயா தாங்க முடியல சனி திசை மிதுன லக்னத்திற்கு. இங்கே பாருங்கள், ஆறாவது நிலை வருகிறது. ரெண்டில் சந்திரன் சனி, மூணில் சூரியன் சனி, அஞ்சில் சூரியன் சனி, எட்டில் சனி செவ்வாய் ராகு சந்திரன், அந்த சந்திரனை வந்து அமாவாசை சந்திரனாக கற்பனை பண்ணிக்கோங்க. ஒம்போதில் சனி சூரியன், பத்தில் சூரியன் சந்திரன் சனி,
இதுல இருந்து நீங்க சுருக்கமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சனிக்கு ஆகவே ஆகாதவர்கள் ரெண்டு பேர் தான், சூரியன் சந்திரன், மூணாவது செவ்வாய், மூன்றாவது செவ்வாய். சந்திரன் அமாவாசை நிலைகளில் இருக்கும்போது கடுமையான தன்மையாக ஒரு எதிர்ப்பு தன்மையாக இருப்பார். இருளோடு புரிந்து கொள்ளுங்கள் சனியையும் சந்திரனையும். இங்க பாருங்க, ஏற்கனவே சொல்லிட்டேன் சனி அங்கே இருக்கக்கூடாதுன்னு. இந்த இடத்துல கடுமையாக கூடவே கூடாத அமைப்பு. கடகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சனி தாயை பாதித்து தனத்தை பாதிப்பார், அம்மாவை பாதிப்பார். அம்மா போச்சுன்னா எல்லாமே போச்சே. தாயை பாதித்து தனத்தை பாதிப்பார். சிம்மத்தில் இருக்க சனி தந்தையை பாதித்து தைரியத்தை பாதிப்பார், தன்னம்பிக்கையை பாதிப்பார். சிம்மத்தில் இருக்கின்ற சனி. சூரியன் சனி, இங்கே சனி வந்து சூரியனுக்கு நீச்ச பங்கம் தருகிறாரெல்லாம் கொடுக்கூடாது, சொல்லக்கூடாது. இந்த நீச்ச பங்கத்தை பாவத்துவ அடிப்படையில் புரிஞ்சுக்கங்கன்னு சில வீடியோக்களில் பேசியிருக்கிறேன். இங்கே சூரியன் நீச்ச பங்கமே அல்ல, சூரியன் சுத்தமாக கெட்டுப்பனார். சூரியன் சனி சேர்க்கை அதை போலவே